ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 ஜூன் 29. மறந்துடாதீங்க. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்னவுக்கு எதிராக 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை மாவட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று மதியம் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது. நாட்டின் சுகாதார சேவைக்கு அமைச்சர் ராஜித சேனாரட்ன பாதகமான முறையில் செயற்பட்டு வருவதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகளின் மட்டத்தில் பிணக்குகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதன் காரணமாக சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாநாயக்க அவரது காலங்கள் ஆரம்பித்த காலம் தொடக்கம் இன்று வரையில் சுகாதார சேவைக்கு மிகவும் பாதகமான வேலைகளை நடத்தி கொண்டிருக்கும் அதே வேளை எமது அரச வைத்திய அதிகார சங்கத்துடனும் எந்த விதமான அதிகமான பிணக்குகளை ஏற்படுத்தி கொண்டு எங்களது வேலைகளிலும் மிகுந்தளவு தொல்லைகளை ஏற்படுத்தி கொண்டுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அவரது அமைச்சரவை காலத்தில் அவர் ஏராளமான அட்டூழியங்களை செய்கின்ற போதும் இவற்றை நாங்கள் குறிப்பிட்ட நிலையங்களுக்கும் ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் தெரிவித்திருக்கின்ற வேளையிலும் அவர்கள் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் அவருக்கு எதிராகவோ அல்லது அவரது திசையற்ற செயல்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத விடத்து நாங்கள் இன்று அரச வைத்திய அதிகார சங்கம் ஆனது இலங்கை பூராகவும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இன்று நாங்கள் திருவண்ணாமலையில் எமது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றோம். எமது ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக அமைவது ராஜித சேனாநாயக்க எமது சுகாதார அமைச்சர் நெவில் பெனாண்டா போன்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து ஏறத்தாழ 5 மில்லியன் ரூபாவாக மாதத்திற்கு ஒதுக்கப்படுகின்றது அவரது பஞ்சக சேவைகளுக்கு. அதே போன்று கற்பிணி தாய்மார், நீரழிவு நோயாளிகள், புற்றுநோய் போன்றவர்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்தானது மிகவும் தரம் குறைந்த மருந்துகளை இறக்கி அவற்றை விநியோக செய்வதற்காக ஒத்துழைத்து செய்கின்றார். அதே போன்று அரச மருத்துவ வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினூடாக இலங்கை மூராகவும் வேலை நிமித்தங்கள் அமர்த்தப்படுகின்ற வைத்தியர்களின் வேலை நிமித்தங்களில் மிகவும் கடுமையான அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அவரது விருப்பத்தின் போல் அவற்றினால் நியமனங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் எதிர்த்து இன்று நாங்கள் இவ்வார்ப்பாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளோம். இவ்வார்ப்பாட்டமானது நாம் ஜனாதிபதியிடம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்ற விஷயம். இதனை உடனடியாக கண்கூர்ந்து இதற்கான ஒரு முடிவை தரும்படியும் அல்லாத விடத்து எமது ஆர்ப்பாட்டம் இதைவிட உக்கிரமாக அதிகரிக்கும் என்றும் தொடர்ந்து வரும் காலங்களில் இதற்கான முடிவு கிடைக்காத விடத்து நாங்கள் பணிப்பதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும்.